இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்மோட ப்ரெஷர் குக்கர் எல்லாமே நமக்கு ரொம்ப நாளைக்கு நம்ம உழைக்கிறது மாதிரி, அதுவும் இல்லாமல் நம்ம கேஸ்கட்டு கூட நம்ம வீணாகாது, அந்த அளவுக்கு நம்ம எப்படி இந்த ப்ரெஷர் குக்கர்லாம் மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், நான் பானுமா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இப்போ இங்கே இருக்கிற குக்கர்லாம் நான் ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின குக்கர் தான். இந்த குக்கர்லாம் எங்கள் அம்மா எனக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வாங்கி கொடுத்த இந்த குக்கர் தான். இதெல்லாம் இது ஹாட் டைம் இந்த குக்கரோட பேர். இப்போலாம் இந்த கம்பெனி இல்லவே இல்லை. இந்த மாடலும் இப்போ நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. இப்போ இதை எப்படி நம்ம ஃபால்ட் இல்லாமல் இத்தனை வருஷமாக நான் யூஸ் பண்ணுறேங்கிறத பாருங்கள். இந்த கேஸ்கட்டை நான் எப்போவுமே நான் இந்த குக்கர் மூடியிலேயே நான் வச்சுருக்க மாட்டேன். சமைச்சு முடித்த பிறகு இந்த கேஸ்கட்டை நான் தனியாக எடுத்து கழுவிட்டு இதை தனியாக வச்சுருவேன். நான் இதுலேயே நான் எப்போவுமே வச்சுருக்க மாட்டேன். அதுபோல் நான் ஃப்ரிட்ஜிலேயும் இதை நான் வச்சது கிடையாது இது வரைக்கும். எல்லா குக்கரோட மூடி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது போல் நீட்டாக ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். வீடியோவையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இது சேஃப்டி வால்வு. இதை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது நடுவில் லைட்டாக ஒரு ஹோல் மாதிரி போட்டு அலுமினியத்தை லைட்டாக உருக்கி இதில் ஊற்றிருப்பாங்க. இது அதிகமாக நமக்கு சூடு ஏறும்போது நம்ம இது வழியாக வெடித்து நமக்கு எல்லாமே வெளியே வந்துடும். அதனால் நம்ம எப்போவுமே அடுப்பை நம்ம மீடியமாக தான் வச்சுருக்குன்னு, ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. அதுபோல் இதை பாருங்கள், இது நமக்கு எப்போவுமே டைட்டாக தான் இருக்குன்னு. குக்கர் மூடி கீழே விழுந்து லைட்டாக அது வளைஞ்சிட்டாலோ உங்களுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நமக்கு அரிசி பருப்புலாம் வேக வைக்கும் பொழுது இது மேலே நமக்கு போய் அடைச்சிக்கும். அதெல்லாம் இல்லாமல் ஒவ்வொரு தரவையும் நம்ம இதில் இதோட ஹோல்லாம் அடைக்காமல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு ஊசி வச்சு 4 பக்கமும் நம்ம குத்தி விடுங்க. இப்போ இதோட ஓரம் கூட நமக்கு கரை பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாக நமக்கு இதை எல்லாத்தையும் பார்க்குறீங்க. என்னோட இந்த கைப்பிடியை பாருங்கள். இது அப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கைப்பிடி. அதனால் இது இதுலேயே நமக்கு லாக் பண்ணுறது மாதிரி இருக்கும். இப்போ உள்ளதெல்லாம் உங்களுக்கு ஸ்க்ரூ டைப்பில் கொடுத்துருப்பாங்க. இது அப்போ உள்ளதுனால இது இந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வரைக்கும் இந்த குக்கரில் எனக்கு எந்த ஃபால்ட்டுமே வரல. 5 லிட்டர் குக்கர் தான் இது. நான் அடிக்கடி யூஸ் பண்ணுற குக்கர் தான். இந்த ஓரம் உங்களுக்கு எப்போவுமே அழுக்கு இல்லாமல் பார்த்துக்கோங்க. கீழே உள்ள கைப்பிடியும் பார்த்துக்கோங்க. இதுவும் அப்படி தான் இருக்கும். எந்த விதமான ஸ்க்ரூ டைப்பும் இதில் கிடையாது. இது பழைய மாடலுங்கிறதுனால நல்ல வெயிட்டாக இருக்கும். நம்ம ஒரு கையால் இதை தூக்கும்போது அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். இது நம்ம நான் கழுவி முடித்த உடனே நான் விசிலையும் இது உள்ளேயே குக்கர் உள்ளேயே நான் போட்டு வச்சுருவேன். அப்போ தான் நமக்கு ஒவ்வொரு தடவையும் நம்ம விசில் எடுக்கும் போதும் நமக்கு எங்கேயும் நம்ம வைக்காமல் இருப்போம். இந்த குக்கர் விசிலையும் நம்ம அப்பப்போ இப்படி தனித்தனியாக கலட்டிட்டு நம்ம டூத் ப்ரஷ்ஷை வச்சு நல்லா இதை க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இது போல் மேலே நெட்டை போட்டு நல்லா முறுக்கி டைட்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் லூஸ் பண்ணி வைக்காதீங்க. இந்த குக்கர் குண்டையும் எப்படி சர்வீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ இந்த ஹேண்டில் கூட உங்களுக்கு கொஞ்சம் கூட லூஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அடுத்த முறை நம்ம இதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவி நீங்கள் தனியாக வச்சிடாதீங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் உடனே அந்த வேலைகளை செய்யுங்க. இப்போ அடுத்ததாக 3 லிட்டர் குக்கர் எங்கிட்ட உள்ளதாக காமிக்கினேன். இதெல்லாம் எதுவுமே பிராண்டட் கம்பெனி கிடையாது. இப்போ நம்ம குக்கரில் மூடியை போட்டுட்டு நம்ம இப்படி சைடில் ஆடாமல் நமக்கு லூஸ் ஆகாமல் இருக்கா அப்படிங்கிறத அப்பப்போ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கூட கொஞ்சம் கூட வளையாமல் இருக்குன்னு. வளைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு சைடு வழியாக உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாகி நமக்கு குக்கர் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் டைம் கிடைக்கும் போது இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த குக்கர் உங்களுக்கு நம்ம ஸ்க்ரூ டைப்பில் உள்ள சாதாரண குக்கர் தான். இந்த ஸ்க்ரூ நமக்கு அடிக்கடி நமக்கு லூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அது லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஸ்க்ரூவை ஃபுல்லாக கலட்டிட்டு அந்த ஸ்க்ரூவில் நெய் பாலிஷ் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இதில் நீங்கள் வச்சு மறுபடியும் இதை முறுக்கிடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட இது லூஸ் ஆகாது. இப்போ இது போல் இந்த சைட்லேயும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பக்கத்தையும் நம்ம கொஞ்சம் வளைஞ்சிருந்தாலும் லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக உள்மூடி உள்ள குக்கரை பார்க்கலாம். நம்ம உள்மூடியிலேயே இது 3 லிட்டர் குக்கர். இது அப்போ உள்ள மாடல் தான். இதெல்லாம் உங்களுக்கு இப்போலாம் இது போல் வேறு வேறு மாடலில் உங்களுக்கு நிறையா வந்துருச்சு. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா
நான் கொஞ்சம் கூட இது வாய்ப்பக்கம் எனக்கு வளையாமல் இருக்கும், இது நமக்கு மேலே இங்கே ஸ்குரூ டைப்பில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம லைட்டாக ஸ்குருவை மேலே தூக்கிக்கலாம், திரும்பவும் நம்ம ஸ்குருவை டைட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு உள்ள குக்கர் இது. இதுவும் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நல்லா உழைக்கும். சைடில் உள்ள ஹேண்டில் மட்டும்தான் எனக்கு இதில் போயிருக்கு, மற்றபடி எந்த பிரச்சனையுமே இந்த குக்கரில் வரல. அந்த மாதிரி குக்கரில் அடிப்பக்கத்தை நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் கூட இது சமம் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக மேலே தூக்குனது மாதிரி வந்திருந்துச்சுனாக்கா அந்த குக்கரை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அதுவும் உங்களுக்கு அதிகமான ப்ரெஷரில் உங்களுக்கு கீழே உங்களுக்கு லைட்டாக உப்பி வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். நீங்கள் அதை கொடுத்துட்டு நீங்கள் ரிப்பேர் பண்ணிக்கங்க. எப்போதுமே குக்கர் விசிலை நம்ம ஒரு ஆவி வந்ததுக்கப்புறம் தான் போடணும், அதுக்கு முன்னாடி நம்ம போடவே கூடாது. அதுபோல் ரொம்ப அவசரமாக நீங்கள் சூடு ஆடுறதுக்கு முன்னாடி குக்கரை ஓப்பன் பண்ணிடாதீங்க. இது அதுலேயே எனக்கு ரொம்ப சின்ன சைஸ் குக்கர் இது. இதுவும் அதே மாடல் தான். இந்த மாடலில் ஹேண்டலில் உள்ள நான் நெட்டுக்கெலாம் அப்பப்போ லைட்டாக எண்ணெய் போட்டு வச்சுருப்பேன். இப்போ பாருங்கள், நான் புதுசாக ஆனந்தா குக்கர் வாங்கியிருக்கிறேன். இது 5 லிட்டர் குக்கர் தான். ஃபஸ்ட்டு காட்டின 5 லிட்டர் குக்கர் எவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சோ அதை விட இது பாதி அளவுக்கு கூட இல்லை வெயிட்டு, நமக்கு கம்மியாக இருக்குது. அப்போ உள்ளத்துக்கும் இப்போ உள்ளத்துக்கும் அதுதான் வித்தியாசம் நமக்கு. இது அளவுலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அது பார்க்குறதுக்கு நல்ல பெருசாக இருக்கும். இது நெட்டு போட்டது மாதிரி உள்ள குக்கர் தான் இது. இந்த குக்கர் ஹேண்டிலையும் பாருங்கள், இந்த குக்கர் ஹேண்டிலையும் பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத. நான் இந்த நெட்டை ஃபஸ்ட்டே நான் இதை கலட்டிட்டு நெயில் பாலிஷ் போட்டு நான் இதை நெட்டை முறுக்கி வச்சுட்டேன். அதனால் எனக்கு கடைசி வரைக்கும் இந்த நெட்டு எனக்கு கலண்டே வராது. இந்த குக்கரை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் போடுறேன். இது நான் இந்த வீடியோவில் காமிச்ச ஹாட் டைம் குக்கர் தான் இது. இந்த ஹாட் டைம் குக்கருக்கு இது போல் 2 அடுக்கு உள்ள கேரியல் உங்களுக்கு ஃப்ரீயாகவே முன்னாடிலாம் கொடுப்பாங்க, இப்போ அது போலலாம் கொடுக்கறது இல்லை. அதுபோல் இப்போ வாங்கணும்னா தனியாக தான் உங்களுக்கு சில்வரில் நம்ம வாங்கிக்கணும். அதை பற்றி நான் ஏற்கனவே வீடியோவையும் போட்டிருக்கிறேன் நான் உங்களுக்கு. இப்போ இது போல் நம்ம 2 அடுக்கு உள்ளதில் ஒன்றில் அரிசி வச்சுக்கலாம், இன்னொன்றில் பருப்பு வச்சுக்கலாம். ஒரே நேரத்தில் ரெண்டையுமே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பெருநாள் வரும்போது எப்போதுமே ஸ்பெஷலாக வட்டலப்பம் செய்வோம். அப்போ நாங்கள் இந்த மூடிக்கு நாங்கள் கேஸ்கட் போடவே மாட்டோம். உள்ளே நமக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு மூடியை போட்டுருவோம். மேலே விசில் கூட போட மாட்டோம். ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் எங்களுக்கு வட்டலப்பம் ரெடி ஆகிடும். இதை பார்த்திங்கன்னா நமக்கு ஒரே நேரத்தில் 2 விதமான உங்களுக்கு காய்கறி வேக வச்சுக்கலாம், பருப்பம் வேக வச்சுக்கலாம், எல்லாமே இதை செஞ்சுக்கலாம். நீங்கள் லிட்டருக்கு தகுந்தது மாதிரி உங்களுக்கு விற்கிது. நீங்கள் தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுபோல் உங்களுக்கு நல்ல சேஃப்டியாகவும் இருக்கும். இது இண்டோலின்லாம் இப்போ வர்றதே கிடையாது. இப்போ அடுத்ததாக அடுப்பில் நம்ம எப்படி நம்ம குக்கரை வச்சு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு குக்கரை இது போல் வைக்கணும். குக்கரோட ஹேண்டில் எப்போவுமே நம்ம பக்கம் இருக்கிறது மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மூடியில் நான் சொன்னது மாதிரி இந்த நீட்டு சைஸில் ஒரு ஹோல் இருக்கும். இப்போ அந்த ஹோலை நம்ம எதிரில் இருக்கிற செவரை பார்த்தது மாதிரி அந்த ஹோல் இருக்குன்னு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நல்லா மூடியை மூடிட்டு இதை பாருங்கள், இந்த ஹோல் வந்து நமக்கு நேர் எதிரில் இருக்குன்னு, ஹேண்டில் வந்து நம்ம பக்கம் இருக்குன்னு. அப்போ தான் இந்த எதிரில் இருக்கிற ப்ரெஷர் உங்களுக்கு நேராக உங்களுக்கு அந்த சைடில் போவோம். எப்போதுமே நம்ம குக்கரை யூஸ் பண்ணும் போது நம்ம குக்கருக்கு மேலே அடுப்போட அனல் நமக்கு வெளியே வரக்கூடாது. அப்படி நம்ம அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சோம்னாக்கா இங்கே இருக்கிற சேஃப்டி வால்வு உங்களுக்கு உள்ளே இருக்கிற அலுமினியம் உங்களுக்கு லீக் ஆகி மேலே வெடித்து வந்துடும். நம்ம சைடில் இந்த திருப்பி வைக்கும்போது நம்ம பக்கம் வெடித்து நம்ம மேலே படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் நமக்கு. அதனால தான் நம்ம செவத்து பக்கமாக நம்ம நேராக திருப்பி வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நமக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எப்போவுமே புதுசாக குக்கர் வாங்கும்போது வாங்கின உடனேயே நம்ம சமையலை ஆரம்பிச்சிடக்கூடாது. அதை எப்படி யூஸ் பண்ணு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், சரியா?